இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இரண்டு முத்தான விழாக்களை நம்ம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலாவது, நம்முடைய தாய் திருநாட்டில் ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அறிவு கண்ணை ஏற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்காக தியாகங்களை செய்த நம்முடைய ஆசிரிய பெருமக்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு தருணம். ஆசிரிய பணியில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலச்சூழலில் ஆசிரிய பணி என்பது மிகவும் மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு பணியாக மாறிக்கொண்டு வருகிற ஒரு சூழலில், இன்றைக்கும் மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கிற உங்களுடைய சேவை இந்த நாட்டிற்கு மிகவும் தேவை என்கிற ஒரு ஆழ்ந்த புரிதலோடு உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க இன்றைக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். உங்களுடைய பணி இறைவனுடைய திருக்கரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பணியாகவும் மன நிறைவு தருகிற ஒரு பணியாகவும் இருக்க வேண்டி உங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மற்றும் ஒரு முத்தான விழா இந்தியர்களுக்கு நம்ம புனிதை, நம்ம நாட்டினுடைய புனிதை, இந்தியாவில் பிறக்காவிட்டாலும் இந்திய நாட்டின் புனிதை என்று அழைக்கப்படுகிற புனித அன்னை தெரசாவுடைய நினைவு நாளை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். 1910 அப்பொழுது இருந்த யுகோஸ்லாவியா என்று சொல்லப்படுகிற இப்பொழுது இருக்கிற அர்மேனிய நாட்டில் ஒரு அழகான கத்தோலிக்க கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு 3 குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தையாகத்தான் அன்னை தெரசா பிறக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய தந்தை வந்து ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரர். இவருடைய தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக அனைத்தையுமே தியாகம் செய்து வாழ்ந்த ஒரு பொறுப்புள்ள விசுவாசம் நிறைந்த ஒரு தாய். மிக இளைய வயதிலேயே ஆக்னஸ் என்று சொல்லப்படுகிற அன்னை தெரசா இறை பக்தியிலும் கல்வியில் தேர்ச்சியும் பெற்றவராய் பிறருக்கு உதவி செய்வதை ஒரு வாடிக்கையாக கொண்டு இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இவருக்கு 18 வயது ஆகிற பொழுது அவருடைய பள்ளியில் இருந்த அன்னையினுடைய பக்தர் சபையில் இவர் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இந்தியாவுக்கு வேத போதக பணிக்காக சென்று திரும்பிய அவர்களுடைய உறவினர் சகோதரிகளோடு இந்தியாவை பற்றி கேட்டு அறிந்து தானும் இந்தியாவுக்கு ஒரு மிஷினரியாக அல்லது இயேசுவை அறிவிக்கிற ஒரு பணிக்காக செல்ல வேண்டும் என்கிற ஆவலை தெரிவிக்கிற நேரத்தில் இவருடைய சகோதரர் உறுதியாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஆகினஸ் என்று சொல்லப்படுகிற அன்னை தெரசாவுடைய அண்ணன் அந்த நாட்டினுடைய இராணுவத்தில் பணியாற்றியவர். அண்ணா, நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசன், வெறும் 2 மில்லியன் போர் வீரர்களை கொண்டிருக்கிற அரசனுக்கு பணிபுரிகிறாய், நானோ இந்த உலகத்தின் ராஜாதி ராஜாவுக்கு பணி செய்ய என்னை தயாராக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி தன்னுடைய பணி வாழ்வின் மீது இருந்த அந்த பற்றுறுதியை அன்னை தெரசா வெளிப்படுத்தியதாக அவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 1929 இந்தியாவில் இருக்கிற இமயமலையினுடைய அடியில் இருக்கிற டார்ஜிலிங் என்கிற பகுதிக்கு லொரேட்டோ துறவர சபையில் தன்னை வந்து ஒரு நவசன்னியாசியாக இணைத்து கொண்டு புதுமுக பயிற்சியை பெற்றார் என்றும், அதற்கு பிறகு இந்தியாவில் உள்ள மக்களுக்கு பணி செய்வதற்காக தன்னையே ஆங்கில மொழியிலும் மற்றும் இசையிலும் வளர்த்து கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, 1949 இவர் தன்னுடைய ஆண்டு தியானத்திற்காக டார்ஜிலிங் சென்று கொண்டிருந்த பொழுது இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன ஃபாதர், மறுபடியும் என்ன ஒரு அழைப்பு? ஏற்கனவே அவர் ஒரு திருவர சபையில் சேர்ந்து அருட்சகோதரியாக இருக்கிறாங்களே, அதுக்குள்ளே என்ன அழைப்பு என்று கேட்கலாம். இதைத்தான் கால் விதின் கால், ஒகேஷன் விதின் ஒகேஷன் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது அழைப்பிற்குள்ளே இறைவன் நம்மை இன்னொரு அழைப்பு கொடுத்து புது வாழ்விற்காக நம்மை அழைப்பது என்பது தான். இந்த லொரேட்டோ துறவர சபையில் ஒரு பணக்கார ஆங்கில வழி பள்ளியில் அவருடைய வாழ்வு பயணித்தாலும் அவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே அந்த துறவர இல்லத்திற்கு அருகில் இருக்கிற ஏழைகள் மீதும் இல்லாதவர்கள் மீதும் குரலற்றவர்கள் மீதும் இறந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இருந்தது என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு வெறும் 5 ரூபாய்
பிறகு மூன்று பருத்தி புடவைகள், வெள்ளையில் அந்த நீல நிற பார்டர் போட்ட அந்த பருத்தி புடவைகள் மூன்று, இதை மட்டுமே சொத்தாக கொண்டு தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டிகளுடைய உதவியோடு இவர் கொல்கத்தா நகரில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கும் இறந்து கொண்டிருந்த நோயாளிகளுக்கும் பணியை தொடங்குகிறார். அதற்கு பிறகு நம்ம பார்த்ததெல்லாம் வரலாறு. அதற்கு பிறகு 1950 பிறரன்பின் இறையன்பு சபை அப்படி என்கிற ஒரு துறவர சபையை இந்த மக்களுக்காக, எளியவர்களுக்காக தொடங்கி இன்று வரையில் அந்த அருட்கண்ணியர்கள் உலகம் முழுவதும் 6000 மேற்பட்ட துறவர சகோதரிகளும் சகோதரர்களும் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, நம்முடைய நாட்டின் பெருமை என்று சொன்னோம் என்றால் அன்னை தெரசாவைத்தான் நம்ம சொல்லலாம். காரணம், ஒரு தாய் கருதரித்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகிறாள். ஆனால் கருணையை அன்னை தெரசா கருதரித்ததால் உலகம் முழுவதற்கும் இன்றைக்கு மதர் தெரசா, அன்னை தெரசா என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்பதுதான் நாம் வரலாற்றில் கண்கூடாக கண்ட உண்மை. அன்பு மிக்கவர்களே, இந்த ஒரு அருமையான தினத்தில் இந்த புனிதனுடைய வாழ்வு நாம் எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய வாழ்க்கையில் கூட இறைவன் அழைப்பிற்குள் ஒரு அழைப்பை கொடுப்பார். இந்த வாழ்க்கையில் இறை அன்பை பகிர்ந்திட நமக்கு இறைவன் பல்வேறு வாய்ப்புகளை கொடுப்பார். பிறரன்பின் சாட்சிகளாய், இறை அன்பின் சாட்சிகளாய் வாழ அன்னை தெரசாவுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்பு மிக்கவர்களே, இந்த அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை இவருடைய பணியை பார்த்த ஒரு அரசு அலுவலர் இவரிடத்தில் வந்து, அம்மா, இவ்வளவு பணிகளை செய்கிறீர்களே, இந்த தள்ளாத வயதிலும் பிறரன்பு பணிகளில் அன்றாடம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே, எளிமையாக வாழ்கிறீர்களே, விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நாளும் உழைக்கின்றீர்களே, இதற்கெல்லாம் உங்களுக்கு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த அரசு அலுவலருடைய கரத்தை பிடித்து அன்னை தெரசா அங்கிருந்த சிற்றாலயத்திற்கு அழைத்து சென்று அங்கே வீற்றிருந்த திவ்ய நற்கருணை பேழையை காண்பித்து, இதிலிருந்து தான் எனக்கு ஆற்றல் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது, கடின உழைப்பிற்கும் மனந்தளரா என்னுடைய உழைப்பிற்கும் ஆற்றல் இங்கிருந்து வருகிறது என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்திற்குமே இயேசுவே காரணம் என்று அந்த அரசு அதிகாரியை வியப்பில் ஆழ்த்தினாரான் அன்னை தெரசா. அன்பு மிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு ஓய்வு நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு இருந்த தீய ஆவி பிடித்த ஒருவர் இயேசுவை பார்த்து, நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எம்மை அழித்து விடவா நீர் வந்தீர்? நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று எங்களுக்கு தெரியும் என்று உரக்க கத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தீய ஆவியை விரட்டினார் என்று விவிலியத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இதை பார்த்த அங்கிருந்த மக்கள், என்ன அதிகாரத்தோடு இவர் இன்றைக்கு பேசுகிறார், என்ன அதிகாரத்தோடு இவர் தீய ஆவிகளை விரட்டுகிறார் அப்படி என்று இயேசுவை பார்த்து வியந்தார்கள் என்றும் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இயேசுவனுடைய இந்த அதிகார போதனைக்கும் இயேசு தீய ஆவிகள் மீது கொண்டிருந்த அந்த அதிகாரத்திற்கும் அடிப்படையான காரணம் நாளைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம கேட்போம். இயேசு இரவில், மாலையில், காலை நேரங்களில் இறைவனோடு ஜெபித்தார், இறைவனோடு உறவாடினார். அந்த ஆற்றலின் ஒரு காரணமாகத்தான் இயேசு இவ்வகை புதுமைகளை புரிந்தார். அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் அன்னை தெரசாவும் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணம் திவ்ய நற்கருணையில் நான் பெறுகிற என்னுடைய ஆற்றல் என்று அன்னை தெரசாவினுடைய அந்த அருளாளர் பட்டத்திற்கு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் பேசுகிற பொழுது, இந்த அன்னையினுடைய சாதனைகளுக்கும் இந்த அன்னையினுடைய வெற்றிக்கும் காரணம் அவருடைய இடைவிடாத ஜெபம், இயேசுவின் மீதும் நற்செய்தியின் மீதும் அவர் கொண்டிருந்த பற்று. அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் பெற வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை சுவைக்க வேண்டுமா?
இறை வேண்டலில் நாம் ஈடுபடுகிற பொழுதும் அதே நேரத்தில் இயேசுவின் மீது 100% அன்பு செலுத்தி அவருடைய இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பயிரக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கிற நேரத்தில் நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். இந்த புனித அன்னை தெரசாவுடைய பரிந்துரையால் இடைவிடாத ஜபத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், இயேசுவை உண்மையாக அன்பு செய்கிற ஒரு வரத்திற்காகவும், இயேசுவினுடைய இறை வார்த்தையை உலகமென்றும் பகிரக்கூடிய ஒரு உளப்பாங்கை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.